கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 19 லட்சம் மதிப்பீட்டில் புதிய 3 வகுப்பறைகள், புதிய கழிவறைகள், 50 மேஜை பெஞ்ச் வழங்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது. கும்பகோணம் அருகே சாமிமலையில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 962 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு மாணவர்கள் அமர்ந்து படிக்க போதிய இடவசதி இல்லாததால் கூடுதல் வகுப்பறைகள் கட்ட பள்ளி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. மாவட்ட வளர்ச்சி நிதியிலிருந்து 2.5 லட்சம் மதிப்பீட்டில் புதிய 3 வகுப்பறைகளை பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் MH ஜவாஹிருல்லா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து கும்பகோணம் பரஸ்பர நிதி லிமிடெட் சார்பில் 750,000 மதிப்பில் 50 மேஜை பெஞ்சுகளை மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்கள் நிதி மற்றும் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 9 லட்சம் மதிப்பில் புதிய கழிவறை திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவர் வைஜெயந்தி சிவகுமார், துணைத் தலைவர் சங்கர், செயல் அலுவலர் உஷா, ஒன்றிய செயலாளர் தாமரை செல்வன், பேரூராட்சி செயலாளர் பாலசுப்ரமணியம், தலைமை ஆசிரியர் லால் பகதூர் சாஸ்திரி, வழக்கறிஞர் விஜயகுமார், முன்னாள் பேரூராட்சி தலைவர் கேசவன், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ரிபயத்துல்லா மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 3 வகுப்பறை நாம் அமர்வதற்கான பகுதியின் எனவே உங்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தி நீங்கள் வெற்றியடைய வாழ்த்து.